ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கஸாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் மேஜிக் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பவுடர் வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டுமல்லாமல் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆல்ரெடி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கும் ரொம்பவே எஃபெக்டிவானது தான், ஆனால் நம்ம உடனே ரெடி பண்ணி குடிக்கணும். இப்போ நம்ம ட்ராவல்லலாம் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லா டைம்லேயும் டக்குன்னு நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வாங்க, இந்த சூப்பரான மேஜிக்கல் வெயிட் லாஸ் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் பவுடர் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: நச்சீரகம் 4 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 4 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 4 டேபிள் ஸ்பூன், ஓமம் 4 டேபிள் ஸ்பூன், அப்புறமா கருவாப்பட்டை கொழும்பு சுருள் பட்டையாக இருந்தால் ரொம்பவே நல்லது, ரெண்டு எடுத்துக்கிறலாம், ரெண்டு பட்டை எடுத்துக்கிறலாம். அதோட ஒரு 10-12 கிராம்பு, இது இவ்வளோ தான் நமக்கு இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாமே முக்கியமாக செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கிறணும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை, ரொம்ப நேரம் வறுத்தா கரிஞ்சிரும். இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கிறோங்க. அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வேண்டி நாம் இதை பவுடர் பண்ணுறதுனால வறுத்து எடுத்து வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். இந்த மேஜிக்கல் வெயிட் லாஸ் பவுடரை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். பட் இதை மட்டுமே குடித்தா உங்கள் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, எந்த ஒரு பவுடருமே அந்த மாதிரி பண்ணாது. ஜஸ்ட் நம்ம டயட்லேயும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும், ஒயிட் சுகர் ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி திங்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஜஸ்ட் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு வாக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்கே நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிராஸ்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ நம்ம வறுத்து வச்சு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த பாருங்கள், நல்லாவே பவுடர் பண்ணியாச்சு. இதில் வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரியாணி மசாலா மாதிரி வாசம் வரும். மேக்ஸிமம் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு 5-6 ஏலக்காய் கூட சேர்த்துக்கிறலாம் இது கூட. இந்த பவுடரை நீங்கள் பிளாஸ்டிக் ஜாரில் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஒரு கிளாஸ் ஜாரில் ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மந்த் வரைக்கும் அப்படியே கெடாமல் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பவுடரை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஜஸ்ட் வார்ம் வாட்டரில் 1 டீஸ்பூன் இந்த பவுடரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாப்பிட்டு மதியம் லஞ்ச் எடுத்து ஒரு 1/2 ஹவர் கழித்து குடிக்கணும். அதே மாதிரி நைட் டின்னர் எடுத்தும் ஒரு 1/2 ஹவர் கழித்து இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு கூட இதை குடிச்சிக்கிறலாம், 2-3 டைம்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிங்கை ஃபில்டர் பண்ணி குடிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை, நீங்கள் வார்ம் வாட்டர் ஊற்றி 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து அந்த பவுடர் எல்லாமே கீழே அப்படியே அடியில் தங்கிடும், அதோடு சேர்த்து குடிச்சேன்னு சொன்னால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட குடிச்சிக்கிறலாம். ஒரு முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் பண்ண ஆசைப்படுறவங்க நைட் டின்னரை 7 to 7:30 முடிச்சுக்கிறோங்க, இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னும் வெயிட் லாஸ் வீடியோஸ் ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.